ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரவீன். நீங்கள் நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம்னா, ஒரு சின்ன பையனை பற்றி பார்க்க போகிறோம். அந்த சின்ன பையனுக்கு பொதுவாக ரொம்ப பயம். அதை தகுந்த மாதிரி அவங்க வீட்லேயும் கொஞ்சம் பயம்படுத்தி தான் வளர்த்துறாங்க. அவன் விளையாட போகணும் அப்படின்னு சொன்னால், இல்லைப்பா அடிபட்டுரும் போகாது அப்படிங்கிறாங்க. அவன் ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டா, இல்லைப்பா சளி பிடிச்சிடும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஒரு சைக்கிள் ஓட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டா, இல்லைப்பா கீழே விழுந்துருவேன் வேண்டாம்னு, அப்பா இல்லாமல் போகாத நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே பார்த்து பார்த்து அவன் வந்து பயந்து பயந்தே வளர்றான். ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் அவன் புரிஞ்சுக்கிறான், சரி இதுக்கு இவ்வளோ பயப்பட வேண்டியது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சைக்கிள் ஓட்டணும் அப்படின்னா, நான் நீ நல்லா ஓட்டி கற்றுக்கிட்டேன், இனிமேல் நான் பயப்பட மாட்டேன், இனிமேல் தனியாகவே நான் போவேன் அப்படிங்கிறான். ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், இல்லை எனக்கு சளி பிடிச்சிருக்கு, நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டேன், நான் நல்லா இருக்கும் அவனே சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறான். இதே மாதிரி அவன் வந்து லைஃப்பில் வந்து ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து அவனே கற்றுக்கிறான். விளையாட போகணும் அப்படின்னா அடிப்படும், இல்லை கற்றுக்கணும்னா அடிப்பட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிறான். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே கற்றுக்கிறான். அவனுக்கு இப்போ பயம் அப்படிங்கிற ஒன்று இல்லாமல் போயிடுச்சு. இப்போ அந்த பையன் நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, ஒரு விஷயம் இப்போ சைக்கிள் ஓட்டுற மாதிரி லைஃப்பில் வந்து ஒரு விஷயத்தை நம்ம இன்வால்வ் பண்ணி நடந்துக்கணும் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா, முதல்ல அந்த விஷயத்தில் எல்லாம் தெளிவாக கற்றுக்கணும், கற்றுக்கிட்டு இறங்கணும். நெக்ஸ்ட், ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி இப்போ என்ன சொல்லலாம்னா, இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம், ஆனால் இந்த சூழ்நிலைக்காக செய்ய முடியாது, இப்போ பண்ணால் நமக்கு பிரச்சனை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து தள்ளி வந்துடணும். ஒன்று, தேர்டு, இப்போ அவன் கேம் விளையாட போகும்போது அடிப்படும் அப்படிங்கிற அவன் ரியலைஸ் பண்ண மாதிரி, ஒரு விஷயம் செய்யும்போது அப்டக்கல்ஸ் இல்லை பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். அதை ஃபேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண தான் விக்ட்ரி கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஒர்க் பண்ணணும். இதான் அந்த பையன் நம்ம கற்றுக்கிற விஷயம். சிம்பிளாக சொன்னால் மூணே விஷயம், நல்லா கற்றுக்கணும், எப்போ அதுலேருந்து புல் ஆஃப் பண்ணணும், அதாவது எப்போ அது வந்து இன்வால்வ் ஆகணும் ஆகக்கூடாதுங்கிறத கற்றுக்கணும். தேர்ட் வந்து, ஒரு விஷயத்தை பண்ணும்போது ஃபெயிலியர்ஸ் இல்லை கஷ்டங்கள் வந்து தான் தீரும், அதை வந்து அக்செப்ட் பண்ணோம்னா லைஃப் வந்து நல்லாயிருக்கும். இதான் சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்ஸ்.